Hello friends, welcome to Laxmi'sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல கார போலி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் போலி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல கார போலி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு, சோடா மாவு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, டால்டா 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா தேவையான அளவு சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க மாவு பிசைக்கிறதுக்காக. இப்போ முதல்ல தண்ணி ஊற்றிட்டு சுடு தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் வந்து டால்டா போட்டுக்கலாம். டால்டா, சோடா மாவு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில். பாருங்க, டால்டா வந்து நம்ம அப்படியே போட்டாச்சு, தண்ணியில் போட்டதால நல்லா கரைஞ்சிடுச்சு டால்டா. இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்படி நம்ம மாவு பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு மைதா வந்து இதில் போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி. இதை வந்து 1 ஹவர் அப்படி இல்லைன்னா 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு தட்டு போட்டு முடிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் 1 கேரட் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 5 பீன்ஸ் பொடியாக நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊற வச்சு மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா இதை மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கடாய் ஹீட் ஆனோன்னா தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு இப்போது காயில் வந்து உப்பு விடுறதுக்காக லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், இதில் வந்து காயில் வந்து உப்பு விடுறதுக்காக நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நல்லா இதை வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிச்சு. நான் வந்து பீன்ஸ் கேரட் ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, அப்படியே அந்த க்ரீனிஷ் கலரில் வரும். கேரட் பீன்ஸ் வந்து கலர் மாறினோன்னா இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம தட்டு போட்டு முடிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா வெந்து வந்துட்டோம். வெந்து வந்துட்டோம்னா நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி திரட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வைங்க, அப்போ கேரட் பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். கேரட் பீன்ஸ் வந்து செக் பண்ணிட்டேன், வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு ஃபேனில் வந்து ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவில் வச்சு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க பாருங்க, நான் தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். இப்போ எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ அளவுக்கு மாவு வேணுமோ, பெருசாக வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து மாவு உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உருட்டி இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா திரட்டிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டு இதை வந்துட்டு நம்ம மேலே வந்து தேவையான அளவு
கேரட் பீன்ஸ் அந்த மசாலாவை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இதை வந்து நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா வச்சாச்சு. இதை வந்து நம்ம எல்லா சைட்லேயும் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. காய் வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லாகவே மடித்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மடிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அழுத்தமாக. அதுக்கப்புறமா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே லேசாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி லேசாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு வந்துடுச்சு. சாம்பிளுக்காக உங்களுக்கு திரட்டி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து கல் போட்டாச்சு, கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சாம்பிளுக்கு உங்களுக்கு மூணு வந்து நான் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ கல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். எண்ணெய் மேலே தேய்ச்சிக்கோங்க, சைட்லேயும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம ஸ்வீட் போலி பண்ண மெத்தட் தான், அப்படியே பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும். மைதா வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படியே கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு மஞ்சள் கலரில் வரணும்னா நம்ம மாவு பிசையறதுக்காக ஆட் பண்ண தண்ணியிலேயே வந்து நீங்கள் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கினா உங்களுக்கு மஞ்சள் கலரில் வரும். நாங்கள் வந்து கலர் ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பரான காரப்போலி ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரப்போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.